பங்களாதேசில் 70 ரூபாய்க்கு விற்கிற போது ஏன் இந்தியாவில் மட்டும் நீங்க 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க? இந்த மோடிங்கிற சனிய ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால தானே நீங்க இந்த 100 ரூபாய்க்கு ஏற்றி விற்கிறீங்க. இல்லைன்னா இந்திய நாட்டு மக்கள் இழிச்ச வாயர்கள் எது செஞ்சாலும் கேட்க மாட்டாங்கிற அடிப்படையில் தானே நீங்க இந்த அளவுக்கு ஏற்றி விற்கிறீங்க. என்ன காரணம்னா 50 ரூபாய் அடக்க விலைன்னா 50 ரூபாய் மோடி அதுல வரி போடுறாரு. நாளைக்கு 60 ரூபாய் ஏறிச்சு வைங்க 60 ரூபாய் வரி போடுவார். நாளைக்கு அடக்க விலை 70 ரூபாய் ஏறிச்சு வைங்க 70 ரூபாய்க்கு வரி போடுவார். எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்க, அதாவது இதுல தாங்க நீங்க என்ன பாக்கணும்னா மத்த எல்லாத்திலயும் அடக்க விலையில 10% 20% வரி இருக்கும். ஆனா பெட்ரோல் டீசல் அடக்க விலையில பார்த்தா 100% அடக்க விலை என்னவோ அதே அளவுக்கு வரி. அதனாலதான விலை ஏறிக்கிட்டே இருக்கு. பார்லிமெண்ட்ல கேட்டாங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏங்க $110 வித்த போது 52 ரூபாய்க்கு வித்துது, இப்பதான் $40 44 குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்க பெட்ரோல் விலையை குறைக்கலாம் இல்ல, டீசல் விலையை குறைக்கலாம் இல்ல அப்படிங்கிற போது நம்ம மத்திய மந்திரி ஒரு விரோதமான பதில் சொன்னாரு பாருங்க. இல்ல இல்ல இன்னைக்கு குறைச்சுடலாம், நாளைக்கு ஏறுனா மக்கள் கஷ்டப்படுவாங்க, இல்ல இன்னைக்கு குறைச்சுடலாமா, ஒரு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ஏறுச்சுன்னா மக்கள் அப்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இப்ப குறைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு கேப் மாறி தந்த வேற எங்க பார்க்க முடியுமா? நீங்க ஒரு அமைச்சர் பார்லிமெண்ட்ல சொல்ற பதில் இது. ஏன் உலக நாட்டுல பூரா குறைக்கலாம்? இல்ல இல்ல நம்ம குறைச்சு அப்புறம் கஷ்டப்படுவோமா? ஏன் குறைச்சப்ப குறையிட்டோம், ஏறப்ப ஏற்குமே. ஆகவே இன்னைக்கு மத்திய சர்க்கார் நாங்க என்ன கேட்கிறோம்னா, இன்னைக்கு பெட்ரோல் விலை இவ்வளவு வரி, சமையல் எரிவாயு கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஏன் 900 ரூபாய்க்கு மேல போச்சு? அதுக்கு கொடுக்கற மானியத்தை முழுக்க நீங்க ரத்து பண்ணிட்டீங்க. ஆக பெட்ரோலுக்கு மானியம் கிடையாது, டீசலுக்கு மானியம் கிடையாது, எரிவாயுக்கு மானியம் கிடையாது, உணவுப் பொருளுக்கு மானியம் கிடையாது, உரத்துக்கு மானியம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி யூரியா வேற இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வைக்குது, எதுக்குமே மானியம் கிடையாது. ஆனா யாருக்குதான் நீங்க மானியம் கொடுப்பீங்க? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு கடந்த 6 வருஷம் 7 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி ரூபாய் நீங்க வராக்கணும் தள்ளுபடி. 5.5 லட்சம் கோடி உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கிற அம்பானியும் அதானியும் அண்ணாட சோத்துக்கு கஷ்டப்படுறோம்னா, அண்ணாட வருமானத்துக்கு கஷ்டப்படுறானா, அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் 100 நாள் வேலைக்கு போய் வாங்கிய சாப்பிடுது, 5.5 லட்சம் கோடி அவனுக்கு மானியம் கொடுக்குறீங்க, ஆனா ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு நீங்க மானியம் கொடுக்க மாட்டேன். ஆகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெருமுதலாளிகளை, கார்பரேட் முதலாளிகளை காப்பாற்றி இந்த நாட்டு மக்களை காவு கொடுக்கிற ஆட்சியாகத்தான் இந்த மோடி ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை இன்னைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏதோ பெட்ரோல் விலை தானா ஏறுது, டீசல் விலை தானா ஏறுது, இப்ப சமையல் சாதாரண பொருட்களுடைய விலை என்னாச்சு? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் விலை என்ன, இன்னைக்கு நல்லெண்ணெய் விலை என்ன? 1 வருஷத்துக்கு முன்னாடி கடலெண்ணெய் விலை என்ன, இன்னைக்கு கடலெண்ணெய் விலை என்ன? காய்கறிகள் விலை என்னாச்சு? எல்லா விலைகளும் ரெக்கடிட்டு பறக்கிற அப்படிப்பட்ட நிலைமை. மக்கள் வாழ, மக்கள் வாழ்வதற்கு வழி இருக்கிறதா? ஒரு பக்கம் பார்த்தா வேலை இல்ல, கொரோனாவில ஊரடங்கு, தொழிற்சாலை பூரா இயங்கல, நிறுவனங்கள் பூரா இயங்கல, இப்பதான் கடைகள்லாம் படிப்படியா திறந்துட்டு இருக்குது. 12 கோடி பேர் இந்த நாட்டில் வேலை எழுந்திருக்கிறார்கள். 2வது அரை வருஷத்துல 2.5 கோடி பேருக்கு வேலை இல்லைங்கிறாங்க. ஒரு பக்கம் வேலை இல்ல, அப்படியே வேலை இருந்தாலும் அவங்களுக்கு முழு சம்பளம் இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா வேலை இல்லாம, வருமானம் இல்லாம நாட்டு மக்கள் வதங்கிக்கிட்டு சாவுறாங்க.
இன்னொரு பக்கமா தான் நீங்க விலைவாசியை மேல மேல ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சமாவது இந்த அரசுக்கு கருணை இருக்கிறதா? ஒரு கருணை இல்லாத அரசு இந்த மோடி அரசு இருக்கிறதே, கருணை இல்லாத அரசு கடுகி ஒழிய என்று பலரால் பாடினாரே, அப்படி பாட வேண்டிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது.